அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது காவல் கோட்டம். இன்னைக்கு நம்ம கேட்க போறது அத்தியாயம் 95. இன்னைக்கு புளிப்பட்டி ஜல்லிக்கட்டு. மேற்கு நாட்டில் ரொம்ப பெருசு வந்து புளிப்பட்டி ஜல்லிக்கட்டுதே. எல்லா திசையிலிருந்து பேர் பெற்ற காளைகள் எல்லாம் வரும். காயும் ஜிமிலும் பெருத்த காளைகள் புளிப்பட்டியோட பெரும் பாறைகளை முட்டி தூக்கி எரிஞ்சிட்டு போகும். ஜல்லிக்கட்டு முடிஞ்சுன்னா புழுதி அடங்குறதுக்கே ஒரு வாரம் ஆகுமா. ஜல்லிக்கட்டு தான் வீரனையும் காளையையும் அடையாளப்படுத்துற ஒரு பெரிய விழா. அது மட்டுமல்ல, ஊருக்கு ஊரு அடிச்சு பாக்குற இடமும் ஜல்லிக்கட்டுதே. புளிப்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு வாடா அடிச்சு பாத்துக்கிருவோம் அப்படின்னு வருஷம் முழுக்க ஏகப்பட்ட சவால் எல்லாம் விட்டுருப்பாங்க. அது எல்லாத்தையும் பைசல் பண்றது அங்கதே. புளிப்பட்டி ஜல்லிக்கட்டுனா கள்ளநாடு முழுக்க குவிஞ்சிருக்கும். வழக்கம் போல தாதனூர் வந்து பொழுது பெரிய வரைஞ்சு கட்டிக்கிட்டு கிளம்பிருச்சு. போன ஜல்லிக்கட்டுல வந்து இந்த விராதனூர்ல அழகு சேர்வையோட காலை வந்து துணிபடல. அதை இந்த வாட்டி அணைஞ்சே தீரணும் அப்படிங்கிற முடிவோட தாதனூர்காரவங்க எல்லாம் வந்தாங்க. ஊரே திரண்டு கஞ்சி பொழுதுல புளிப்பட்டிக்கு வந்துருச்சு. சாமியை கும்பிட்டு முடிச்சதுமே திட்டி வாசல்ல இருந்து முனியாண்டியோட காலை தவி குதிச்சு ஓடுச்சு. அதை யாருமே அணையக்கூடாது. அப்படியே கூட்டத்தை அப்படியே அலட்சியமா பாத்துக்கிட்டே போகும். ஒரு சின்ன மிரட்சி இருந்தாலோ வெறுத்து ஓடவோ நின்னு குத்தவோ செய்யாம உரிய மரியாதையோட போகும் அந்த ஊருக்காலை. அதுக்கப்புறம் பொழுது சாயற வரைக்கும் திட்டி வாசல்ல இருந்து தவி வெளியே போற காளைகளுக்கும் வாசலை பிளந்து உள்ள நுழையிற வீரர்களுக்கும் இடையிலதான் புளிப்பட்டி கிடக்கும். திமில சரிச்சு காளைய வீழ்த்துறது, குடல் சரிஞ்சு வீரர்கள் விழுகிறது, இதெல்லாம் நடந்த மனைக்கு இருக்கும். பொழுது சாஞ்சு காளைகளை கலட்டி விடுறது நின்னா கூட கலகம் வந்து நிக்கவே நிக்காது. ரெண்டு ஊருக்கு சண்டை நடக்கும். நள்ளிரவு வரைக்கும் கல்லெறி நடக்கும். ரெண்டு ஊருக்காரங்களும் அவங்களா எரிஞ்சு 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 தவிச்சு போய் களைச்சு போய் கல்லெறியறத விட்டாத்தே உண்டு. இல்லைன்னா எவனும் வந்து நிறுத்த சொல்ல மாட்டேன். ஒரு நாதி கிடையாது. இரவுலதான் கலகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும், முடிவுக்கு வரும். ரத்த காயங்களோடையும் ஒச்சங்களோடையும் போறவங்க அடுத்த ஊர்ல நடக்கிற ஜல்லிக்கட்டு வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க வந்து பைசல் பண்ணணும்ல. இன்னைக்கு புளிப்பட்டி ஜல்லிக்கட்டுல தாதனூர் பைசல் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருந்துச்சு. புளிப்பட்டிக்கு தாதனூர் வந்து சேர்ந்த நேரத்துல டிஎஸ்பி ஸ்டீஃபன்சன் பெரிய படை ஒன்ன திரட்டிக்கிட்டு அமணமலை அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்துட்டாரு. எல்லா ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டாங்கல்ல. வயசான 7-8 பேர்தே ஊர்ல இருக்காங்க. தாதனூரோட பைசல் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல ஒன்ன முடிக்கிறது அப்படிங்கிற தயாரிப்போட தான் அந்த படை வந்திருக்கு. என்னன்னா, தாதனூருக்கு சாலை அமைப்பது அப்படிங்கிற முடிவு. இதுக்கு வந்து நிறைய திட்டம், நீண்ட கால தயாரிப்பு இருந்துச்சு. ஏன்னா ஊரு வந்து ஒதுக்குப்புறமா தனியா ஒரு மௌனமா இருக்குல்ல, அந்த மௌனத்தை முதல் அவுக்கணும். எப்ப வேணும்னாலும் போலீஸ் படை ஊருக்குள்ள வந்து சேர்றதுக்கு வசதி வேணும். அதுக்காக இந்த சாலை. எந்த பக்கம் இந்த ரோட போடலாம் அப்படின்னு யோசிச்சா, மதுரையில இருந்து தெற்க வர்ற பிரதான சாலையில பசுமலையில இருந்து பிரிஞ்சு கபாலி மலையை ஒட்டுன பகுதியோட வழியா சடச்சி பொட்டலை கடந்து தாதனூரை அடைகிறது, இது ஒரு வழி. அதுக்கப்புறம் மதுரையிலிருந்து மேற்கு நோக்கி போற வண்டி பாதையில நாகமலை அடிவாரத்துல ஒரு பிரிவு ஏற்படுத்தி அமணமலை ஆலமரங்களை அப்படியே சுத்தி தாதனூரை அடைகிறது இன்னொரு வழி. முதல் வழி ரொம்ப அபாயகரம். அதுல சாலை அமைச்சா மொத்த சாலை வந்து தாதனூரோட கட்டுப்பாட்டுக்கே போனாலும் போயிடும். அதனால ரெண்டாவது வழியை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. சரி, அதை எப்படி பண்றது? முன் தயாரிப்புகள் எல்லாமே செஞ்சாங்க. வரைபட மாதிரிகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு, அதாவது என்ன பண்ணாங்கன்னா, ஒரே நேரத்துல 100க்கு மேல ஆளுகளை வந்து அப்படி பணியில இறக்கணும். அதுவும் தாதனூருக்காரவங்க பெரும்பாலும் ஊர்ல இல்லாத நேரத்துல வேலையை ஆரம்பிக்கணும், இப்படித்தான் யோசிச்சாங்க. இதனால இதை முடிவு பண்ணிட்டு தான் ஸ்டீஃபன்சன் வந்து அங்க நின்றுகிட்டு இருந்தாரு. வேலையாளுகளை ரெண்டு குழுவா பிரிச்சாங்க. ஒரு பிரிவு வந்து ஆலமரத்தோட தென்பக்கம் இருந்து ஊரை நோக்கி, இன்னொரு பிரிவு வந்து நாகமலையோட வண்டிப்பாதையில இருந்து ஆலமரத்தை நோக்கி வேலையை ஆரம்பிச்சாங்க. 20 அடி அகலத்துக்கு மரம் செடி கொடிகளை எல்லாம் வெட்டி அப்புறப்படுத்தி வேலையை ஆரம்பிச்சாச்சு. புளிப்பட்டி ஜல்லிக்கட்டுல காளைகள் மண்ணை குத்தி எரிய துவங்கினப்ப குத்து கம்பிகள் தாதனூரோட ஒத்தையடி பாதையோட ரெண்டு பக்கமும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. துப்பாக்கி போலீஸும் கச்சேரி போலீஸும் நிறைய பேர் குவிச்சு வச்சிருந்தாங்க. ஆலமரத்தடியில இருக்கிறவங்கள என்னன்னு கேட்கறதுக்குள்ள வேலை ஆரம்பிச்சிருச்சு. பெருசுகளெல்லாம் பெரிய சத்தம் போட்டு கலகம் பண்றாங்க. செய்தி ஊருக்கு எட்டுச்சு. ஊரே திரண்டு புளிப்பட்டிக்கு போனதுனால மிஞ்சினவங்க கொஞ்சம் பேருதான். கொம்போதி கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆணும் ஊர்ல இல்ல. அதனால என்ன பண்ண, காமாயி நேரம் வேகமா புளிய மரத்துக்கு மேல ஏறி கொம்பை எடுத்து ஊதுனான்.
மூச்சை முழுசா உள்ள இழுத்து பெருத்த வயிறை இறுக்கி அப்படியே காத்த பிதுக்கி தள்ளுனான். அப்படியே அமணமலை முழுக்க சத்தம் பீச்சி அடிக்குது. மலைக்கு மேல அடிவார பொந்துகள்ல படுத்து கிடந்த பெருசெல்லாம் ஆலமரத்துறையை நோக்கி வந்துருச்சு. பெண்கள் போலீஸ் படை வந்து ஊருக்குள்ள வந்தா சந்திக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, சேலைய தார்பாச்சி மாதிரி வரிஞ்சு கட்டி தயாராகிக்கிட்டு இருக்காங்க. ஆலமரத்தடியில 20 பேருக்கு மேல கூட்டம், 5-6 இளவட்டம் தான், எல்லாம் பெருசு. இன்ஸ்பெக்டர் சேது பிள்ளை தலைமையில கச்சேரி போலீஸார் கூட்டம் ஒண்ணு ஆலமரத்தடியில ஊர்க்காரவங்களோட பேசிக்கிட்டு இருந்துச்சு. சாலை வேலைக்கு வந்த பெரிய கூட்டம் அது அது வேலைய பார்த்த மனைக்குத்தான் இருக்கு. துப்பாக்கி போலீஸார் ரெண்டுக்கு நடுவுல தயார் நிலையில நின்னுகிட்டு இருந்தாங்க. தாதனூர்காரவங்களுக்கு முதல்ல என்ன நடக்குதுன்னே பிடிபடல. மரத்தடிக்கு வந்து விஷமா மாட்டி இருக்காங்க, இந்த நேரம் பார்த்து ஜல்லிக்கட்டுன்னு போயிருச்சே அப்படின்னு புலம்பிக்கிட்டாரு பெரியவர் கடாயன். நீங்க எதுக்கடா இத்தனை பேர் வந்து செடி செத்துகளை வெத்துட்டு வெட்டுறையே அப்படின்னு கத்துனாரு. உங்க ஊருக்கு பாதை போடுறதுக்குத்தான் பெரியவரே அப்படின்னாரு இன்ஸ்பெக்டர் சேது பிள்ளை. எங்க ஊருக்கு எதுக்கடா நீங்க பாதை போடணும்? அரசாங்க அதிகாரிகள்லாம் வரணும் போகணும், குதிரை வண்டி மாட்டு வண்டி எல்லாம் வர்ற மாதிரி பாதை இருந்தா உங்களுக்கு தானே நல்லது. தொப்பிக்கார எதுக்குடா எங்க ஊருக்கு வரணும்? ஒளமூடிய கவுத்தி தலையில வச்சுக்கிட்டு நீங்க வண்டியில வர்றதுக்கு எங்களோட செடி செத்துகளை ஏண்டா வெற்றைய? பதில் இல்ல. இங்கே ஒழுங்க திரும்பி போயிருங்க, இல்லாட்டி ஆளை வெட்டி எரிஞ்சிருவோம். என்ன இங்க பேசிக்கே இருக்கப்போ அங்க வெட்டிக்கே இருக்கப்போ? டேய் நிறுத்துங்கடா, வெட்டாதீங்கடா, இப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒன்றும் நடக்கல. கச்சேரி போலீஸார் அவங்கள வந்து அந்த பக்கம் போக விடாம வளைச்சிட்டாங்க. திட்டி வாசல்ல இருந்து குதிச்சு வெளியேற காளைகள் மாதிரி அவங்க அப்படியே மல்லாக்க தூக்கி எரிஞ்சிட்டு பாயிறாங்க. போன வேகத்துல அடியில அப்படியே இறங்குறாங்க. குத்தி இட்டிகள் பல பெண்கள்ட்ட இருந்து இப்ப பெருசுகளோட கைக்கு வந்துருச்சு. எல்லாம் சட 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 நடக்குது, நிலைமை மோசமாக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுமே ரிசர்வ் போலீஸ் அப்படியே களத்துல இறங்கி அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு கைது பண்றதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனா ஒரு பிரயோசனமும் இல்ல. ரிசர்வ் போலீஸ்காரவங்க 3-4 பேர் சேர்ந்து ஒரு தாதனூர்காரன் சமாளிக்க முடியல. குறுக்கெலும்பு உடையிற மாதிரி அடி விழுந்து போலீஸாரெல்லாம் கீழே விழுகிறாங்க. 3 பேரை நின்னபடி தலைக்கு மேல தூக்கி எறிஞ்சாரு கடாயம் பெருசு. பெரிய மர தூணு மாதிரி 2 காலையும் அப்படியே அகட்டி வச்சுக்கிட்டு முன்னும் பின்னும் அடிச்சு ஆளுகளை சாச்சுக்கிட்டு இருந்தாரு. வேலைக்கு வந்த நிறைய பேரு பெண்டுகள் கொடுத்த அடி பொறுக்க முடியாம அப்படியே ஓடுறாங்க. டிஎஸ்பி ஸ்டீஃபன்சன் நிலைமைய பார்த்து ஒரு சைகை காட்டினாரு. துப்பாக்கி குண்டு ஒன்று வானத்தை நோக்கி, பெரிய சத்தம். இப்ப பாதை போட சம்மதிக்கலைனா துப்பாக்கியால சுடுவோம் அப்படின்னு ஒரு பெரிய சத்தம் போட்டாரு சேது பிள்ளை. ஒரு அதிர்ச்சி, ஒரு அமைதி. அடுத்த கணம், என்ன பெரிய துப்பாக்கி, உன் குழாய் என்ன காணும்னு பாத்துருவோம்டா அப்படின்னு கத்திக்கிட்டே பெரியவர் கடாயம் ஒரு கல் எறிஞ்சாரு. அது துப்பாக்கிய வானத்தை நோக்கி ஒரு போலீஸ்காரன் சுட்டால அந்த வெள்ளக்கார போலீஸோட நெத்திய பொழந்துச்சு. அது அப்படியே ரத்த வெள்ளத்துல அப்படியே குதிரையிலிருந்து மல்லாந்து கீழே விழுந்துட்டான். வெள்ள போலீஸ் விழுந்த சில்ல நொடிகள்ல துப்பாக்கி குண்டு அப்படியே உடம்ப பொத்துக்கிட்டு போக கெடாயன் கீழே விழுந்துட்டாரு. உடனே எல்லா ஆளுகளும் அப்படியே புதருக்குள்ளேயும் பாறைகளுக்குள்ளேயும் பின்புறமும் அப்படியே ஓடி மறைஞ்சாங்க. பக்கத்துல இருக்கிறப்ப பலம் குறைஞ்ச மாதிரி இருந்தவங்களுக்கு கல்லெறிய தேவையான தூரம் கிடைச்சதுமே நல்லா இப்ப 2 மடங்கு பலம் வந்துருச்சு. ஒளிஞ்சதுமே ஒளிஞ்சு அப்படியே கல் எறிய ஆரம்பிச்சிட்டாங்க. குண்டு வர்ற மாதிரி கல்லு 4 பக்கம் இருந்து அப்படியே பறக்குது. போலீசாருக்கு இப்ப சுடுறதுக்கு உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறமுமே இலக்குகளை வந்து குறிவைக்க முடியல, அப்படி கல்லெறி கல்லெறி வாங்கி ரத்தம் சொட்ட சொட்ட கச்சேரி போலீஸ்காரவங்க சிலர் ஆலமரத்தடியில ஒதுங்குறாங்க. சடார் சடார்னு எரி வாங்கின குதிரைகள் எல்லாம் மிரண்டு போய் அப்படியே கனைப்புலியோட முன்னத்தி கால மேல தூக்கி போலீசார அப்படியே விழுத்தாட்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு. நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட டிஎஸ்பி கொஞ்சம் அப்படியே நில குலைஞ்சாரு. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, இந்த கிழக்கூட்டமே மொத்த போலீஸை அப்படியே உலுக்கி எடுக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. கற்கள் அப்படியே ஈட்டி மாதிரி வந்துகிட்டு இருக்கிற மேற்கு திசையோட பெரும் பாறை ஒன்ன சுத்தி வளைக்கி அப்படியே குதிரைப்படைக்கு உத்தரவு போட்டாரு. ஆலமரத்தை தாண்டி பின்பக்கமா வந்த குதிரைப்படை போலீசார் அப்படியே பாறைய சுத்தி வளைச்சாங்க. ரொம்ப நேர குண்டுகள் வந்து பின்புறத்து புதர அப்படியே சல்லடையா தொலைச்சிருச்சு. பாறை இடுக்குகள்ல இருந்து மின்னல் வேகத்துல கல்லு வந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் துப்பாக்கி குண்டு இடுக்குகளுக்குள்ளே எல்லாம் போகுது. கடைசியா 10 பேரை ரத்த காயங்களோட பிடிச்சாங்க. 2 பேரும் புதருக்குள்ளேயே செத்து போயிட்டாங்க. புதருக்குள்ள பிடிச்சவங்களையும் சேர்த்து மொத்தம் 14 பேரையும்
ஆலமரத்தடியில கைய கட்டி பின்புற கட்டைகள்னாலேயே பூட்ஸுகள்னாலேயே அட்டுச்சு நசுக்குனாங்க. மேலெல்லாம் ரத்த ஒழுக குத்துயிரும் கொலையுயிருமா அவங்களை இழுத்துக்கிட்டு போக சொல்லி டிஎஸ்பி உத்தரவு போட்டதும் குதிரைப்படை போலீஸார் கொஞ்சம் பேரும் கச்சேரி போலீஸாரும் சேர்ந்து இழுத்துட்டு போனாங்க. நாகமலையோட அடிவாரத்திலிருந்து பாதை அமைச்சிட்டு வர இன்னொரு குழுவை அப்படியே இங்கே வர சொல்லி மொத்தமாக எல்லாரையும் சேர்ந்து ஆலமரத்தடியிலிருந்து தாதனூர் வரையில் இந்த வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாதனூருக்காரவங்க ஊர் திரும்புறதுக்குள்ள ரோடு போடுற வேலை முடியணும் அப்படின்னு டிஎஸ்பி வேலையை வேகப்படுத்திக்கிட்டே இருந்தார். அந்த இடம் ஒரு போர் நடந்த இடம் மாதிரி இருந்துச்சு. காளைகள் எங்கேயும் விரட்டி குத்திக்கிட்டு விரட்டு பெற்று ஓடிக்கிட்டே இருக்கு இந்த பக்கம் புலிப்பட்டியில. திட்டி வாசலை விட்டு தவ்வுனது சட்டுன்னு திரும்பி திட்டி வர பனைமரத்தில் வச்சு வீரர்கள் அப்படியே குத்தி சாக்கிது. விராதனூர் அழகு சேர்வையோட காளைக்காக திட்டி வாசலை ஒட்டியே தாதனூர் இளவட்டங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. புழுதிய பரப்பிக்கிட்டு காளை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒத்தையில மாட்டிக்கிட்டவங்கள ரொம்ப தூரம் விரட்டிக்கிட்டு போச்சு. குத்துப்பட்ட இடத்துல புழுதி மண்ணை அள்ளி அடைச்சிக்கிட்டு அவனை தூக்கிக்கிட்டு மக்கள் ஓடினாங்க. அந்த பெரும் பகுதி முழுக்க நிமிர்ந்த வாளோட காளைகள் அப்படியே துள்ளி விழுந்து பூமியை அத்திர வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஊர்ல நடந்த தகவலை சொல்ல ஓடி வந்த தாதனூருக்காரவங்கனால ஊரை ஒண்ணு திரட்ட முடியல. ஏன்னா ஜல்லிக்கட்டு உச்ச நிலையில இருக்கு. என்ன குதிச்சு குத்திய உடம்போட அப்பிக்கிட்ட வீரனை ஒன்னும் செய்ய முடியாம தவிச்சு போய் முன்னங்கால் மடங்கி கீழே விழுந்துச்சு விராதனூர் அழகு சேர்வையோட காளை. தாதனூர் ஜெயிச்சிருச்சு. தாதனூர் இளவட்டங்கள் இந்த ஜல்லிக்கட்டுல துள்ளி குதிக்கிறாங்க. அங்க வெள்ளக்காரனோட சாலை ஊர் மந்தைய தொட்டு நின்றுச்சு. உச்சி பொழுது, வெயில் சுட்டெரிச்சுக்கிட்டு இருக்கு. உடம்பெல்லாம் செதில் செதிலா பிளந்த ரத்த வடிய எல்லாரையும் கட்டி இழுத்துட்டு வர்றாங்கல்ல. வெயிலோட உக்கரத்துல மயக்கம் தாங்காம விராட்டி பத்து மந்தைக்கு பக்கத்துல இருந்த நிழல்ல நின்று தண்ணின்னு தவிச்சாங்க. ஆணும் பெண்ணும் தண்ணி கொடுக்க பெரும் பானைகளை தூக்கிட்டு ஓடி வர்றாங்க. ஆனா வெள்ளக்கார போலீஸ் யாரையும் விடல. தண்ணி கொடுத்தா கைது செய்வோம் அப்படின்னாரு இன்ஸ்பெக்டர் பிச்சுவையர். செய்தி பரவிக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே ராவுத்தர் சாவடியில வச்சு 16 பேரு இப்ப வந்து தாதனூருக்கே போய் 14 பேரை அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்காங்க. காவக்காரவங்க விஷயத்துல அரசு கடும் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் அப்படி ஒரு பயம். ரெண்டு போலீஸார் செத்து போனாங்க, தாதனூருக்காரவங்க எத்தனை பேர் செத்தாங்கன்னு கணக்கே தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. கல்லெறி வாங்கி காயம்பட்ட போலீஸாருக்கு மிஷன் ஹாஸ்பிட்டல்ல வச்சு சிகிச்சை கொடுத்தாங்க. கெடாய நெத்தி போட்டுல எரிஞ்சு வீழ்த்தின அந்த வெள்ளக்கார போலீஸ் ஒருத்தன் துப்பாக்கியை வானத்தை நோக்கி ஃபர்ஸ்ட் சுட்டால அந்த போலீஸ், அப்புறம் கச்சேரி போலீஸ் ரெண்டு பேரும் வந்து அடுத்தடுத்து இறந்து வர போயிட்டாங்க. ஆனா இந்த மரணங்களை விட எல்லாருக்கும் பெரிய பயம் கொடுத்தது வீராயியோட செயல். அது என்ன அப்படின்னா, இப்படி கைது செய்யப்பட்டவங்களை இழுத்துக்கிட்டே போனாங்கல்ல, விராட்டி பத்தை கடந்து இழுத்துக்கிட்டு போனப்ப இந்த வீராயின்னு ஒருத்தி இந்த செய்தியை கேள்விப்பட்டு உடனே தண்ணி ஏத்துறாங்கன்னு சொல்லி தலையில பானையை தூக்கிக்கிட்டு குறுக்கு பாதையில ஓடி இருக்கான். இவ யாருன்னா விராட்டி பத்து காவக்காரனோட மனைவி. அவளோட புருஷனும் மகனும் புளிப்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டாங்க. அவ மட்டும் பணமட்டைய வரதுக்காக வெட்டிக்கிட்டு இருந்தா. செய்தி ஊருக்குள்ள வந்ததுமே வீட்டுக்கு ஓடி போய் தண்ணி பானைய தூக்கிக்கிட்டு குறுக்கு வழியா கம்மாக்குள்ள இறங்கி பொன்மேனி உடகாட்டு ஓடையில போய் மறிச்சிருக்கா. போன வேகத்துல இவங்களெல்லாம் பார்த்து போட்டு, ஐயோ அப்பே ஆத்தே இப்படி அடிச்சு இழுத்துட்டு போறாங்களே இந்த கொடுமைய அப்படின்னு கதறிக்கிட்டே போய் தண்ணி கொடுக்க முயற்சி பண்ணா போலீஸ் தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. உடனே ஆங்காரம் எடுத்து, ஏன் மாமே மச்சாங்களுக்கு நீங்க என்னடா தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்றது அப்படின்னு நரம்பு பொட்டைக்கு கத்திக்கிட்டு அப்படியே அவ்வளவு கோபத்தோட போலீஸ முட்டி விலக்கிக்கிட்டு உள்ள போயிட்டா. டேய் அந்த புள்ளைய விடுங்கடா, ஆத்தா நீவோ ஆத்தா ஒத்தையில வந்து இவங்களோட கலகம் பண்ணாத அப்படின்னு இழுத்துட்டு வர்றவங்க எல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒத்த பொம்பளையா வந்து மறிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்றாளேங்கிற கோபத்தோட வெள்ளக்கார போலீஸ் ஒருத்தர் குதிரையில இருந்துகிட்டே அவ பக்கமா வந்து அவ தலையில இருந்த தண்ணி பானைய ஒரே எத்து எத்தி உடைச்சா. பானை நொறுங்கி அவ உடம்பெல்லாம் தண்ணி கொட்டுச்சு. உயிர் ஒழுகி போனவ மாதிரி அப்படியே அதிர்ந்து போய் நின்னான். அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு நிமிஷம் டேய்னு கத்திக்கிட்டு அந்த பானைய தட்டி விட்டவன் காலை புடிச்சு ஒரே இழுப்பா இழுத்து கீழே ஒட்டான். கத்தின சத்தத்துல அப்படியே குதிரை அரண்டு போய் விலகிக்கிருச்சு. கீழே விழுந்தவன் மேல கண்ணிமைக்கிற நேரத்துல பாஞ்சு இடுப்புல இருந்த பணங்கருக்குனால ரெண்டு பக்கமும் பிடிச்சு தலையையும் வாலையும் எப்படி வந்து தலையையும் வாலையும் பிடிச்சு மீனை உரசுற மாதிரி நர நர நரன்னு அப்படியே சங்கு குழிய அறுத்து போட்டா அந்த போலீஸ்.
விழுந்த சத்தம் கேட்டு சுதாரிச்சு அடுத்தவங்க நெருங்கிறதுக்குள்ள சங்கு குழியிலிருந்து பீறிட்ட ரத்தம் அவன் முகத்துல அப்படியே சீறி செதறிச்சு. அடுத்த கணம் அவளை அப்படியே துப்பாக்கி கட்டையில அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இழுத்து வரப்பட்டவங்களோட பெரிய கத்தல்களுக்கு இடையில போலீஸ் கூட்டு அவளை அப்படியே அடிச்சு பேனட்ல குத்தி மண்ணோட மண்ணாக்குச்சு. உடமரக்காட்டு ஓடையில ரெண்டு உயிர் போயிருச்சு. இழுத்துட்டு வரப்பட்டவங்களை சிறைக்குள்ள அடைச்சதுக்கு அப்புறமும் உடகாட்டு ஓடக்கற மேல பானைய தூக்கிக்கிட்டு பூமி அதிர ஓடி வந்து அவ மறிச்சது, கன நேரத்துல அவளை சங்கு கொழிய அறுத்து எரிஞ்சது போலீசார நடுங்க வச்சுக்கிட்டேதான் இருந்துச்சு. விராட்டிப்பத்து காவக்காரன் பொஞ்சாதி வீராயி ரிசர்வ் போலீஸ் சர்ஜன்ட் ஸ்பெல்டிங்க கொன்னுட்டா அப்படிங்கிற செய்தி கிராமம் கிராமமா பரவுச்சு.